வணக்கம். அரங்கா டிவி சார்பாக குடிலுக்கு சின்ன வயசுல இருந்தே ஓங்காரக்குடில் ஆசானை வணங்கி வளர்ந்து வந்த இன்னைக்கு பெங்களூர்ல திருமணம் செய்து அங்கேயே செட்டில் ஆன ஒரு பாப்பாவை பார்த்தோம். அவங்களுடைய அனுபவம், அவங்க சின்ன வயசுல இருந்து ஆசான் கிட்ட அவங்க பெற்ற அனுபவத்தை இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கவிதா. எவ்வளவு நாளா ஐயாட்ட வந்துட்டு இருக்கீங்க? நான் 36 வருஷமா வந்துட்டு இருக்கிறோம். என் அப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்ததுனால நாங்கள் பிறந்ததுல இருந்தே அப்பாவுக்கு அங்க குடியில் தான், குடியில் ஆசான் தான் எல்லாமே, குடியில் ஆசான் தான் எல்லாமே. அதனால நாங்களும் எங்கள் அம்மா எல்லாருமே முழுக்க முழுக்க ஐயாவை தான் பின்பற்றிக்கிட்டு, ஐயாவை சொல்கிறது தான் கேட்டுக்கிட்டு, சைவ நெறிப்படி தான் நடந்துட்டு, ஐயா சொல்கிறபடி தான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஐயாவை 36 வருஷமாக வணங்குறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? 36 வருஷத்தில் உங்களுக்கு பல அனுபவங்கள் இருந்திருக்கும் இல்லையா? உங்கள் அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன், நீங்கள் வணங்கினது ஃபுல்லாக ஐயாவை தான், வேறு எந்த கடவுளையும் நீங்கள் வணங்குறதே இல்லை, ஐயாவை மட்டும்தான் வணங்கியிருக்கீங்க, சைவ நெறியிலே வந்திருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் பல அனுபவங்கள் ஆசானால் நிகழ்ந்திருக்கும், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்ந்துருக்குன்னு சொல்ல முடியுங்களா? கொஞ்சம் ஞாபகம் இருக்குது சொல்லுங்கள். ஏதாவது உங்கள் ஞாபகத்தில் இருக்கிறது, உங்கள் சின்ன வயசில், நீங்கள் பள்ளி போகிற வயசில், இல்லை உங்கள் அப்பா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணது, இல்லை ஓங்காரக்குடியில் வந்து ஐயா சொன்ன வார்த்தைகள், அப்படி ஏதாவது ஒன்று ஞாபகப்படுத்தி சொல்லுங்கள். நான் எனக்கு மெயின் அனுபவம்னு சொல்லும்போது நானாக உணர்ந்தது எதுனா, 2005 வந்து திருவிளக்கு பூஜை திருவானை கோயிலில் ஓங்காரக்குடியிலேருந்து நடத்துனாங்க. நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க, நாங்களும் கலந்துக்கிட்டோம். கலந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு தொண்டு செஞ்சுட்டு தான் கிளம்பி வந்தோம். நானும் அப்பாவும் வரும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, அப்பா வந்து 3 சக்கர வாகனம்னு சொல்லி சொல்லுவாங்க, அந்த இதில் தான் வந்தோம். அது வரும்போது என்னாச்சு, அது மெயின் ரோடு, அது தஞ்சாவூர் மெயின் ரோடு. அது வந்துகிட்டே இருக்கும்போது பூஜையெல்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்பி வந்தோம் நிதானமாக. அந்நேரத்தில் நைட்டில் கிளம்பி வரும்போது சைடு வீல் அது வந்து சரியாக பார்க்காம தனியாக கழுந்து ஓடிடுச்சு மெயின் ரோட்டில். நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து போய் மண் இதில் போய் விழுந்தோம். ரெண்டு பேருக்குமே எதுவுமே ஆகலை ஆசானோட ஆசினால். அன்னைக்கு அவ்வளோ அந்த விளக்கு பூஜை பண்ணி அவ்வளோ தொண்டு செஞ்சு அவ்வளோ இதாக வரும்போதே அவ்வளோ இதாக போயிடுச்சு. அந்த பூஜை நாங்கள் செய்யலை, இது பண்ணலைன்னா இன்னும் என்ன ஆயிருக்கும் நினச்சி பார்க்கவே, இப்போவும் நினச்சாலும் கூட மனசு அப்படியே இன்னமும் எனக்கு அது கண்ணிலேயே நிற்குது. இப்போது நம்ம ஆசானை வணங்க வணங்க நம்மளை வந்து பெரிய ஒரு கண்டத்துலேருந்து சிறிய இதாக்கி நம்மளை கண்டிப்பாக காப்பாற்றி கை தூக்கி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க எங்கே இருந்தாலும். ஒரு இதான் மனசார நினச்சிட்டு பூஜை செஞ்சிட்டோம்னா நம்மளை அவங்க கை பிடிச்சிக்குவாங்க, விடவே மாட்டாங்க. அது நாமளும் திருப்பி அவங்க நிலை கையை இறுக பற்றிக்க உதவும், நல்லாவே உதவும். இன்னமும் எனக்கும் அப்படி தான், ஆசான நம்பத்து பூஜை படத்தை இதெல்லாம் எங்கே பார்த்தாலும், பார்த்தாலும் மட்டும் இல்லை எனக்கு எதுனாலும் ஆசான நம்ம தான் முதல்ல வர்றது. ஆசான் சொல்லியிருக்கிறது அதுதான், எதுனாலும் ஒரு நாமத்தை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது தான் நல்லது. இன்னொரு இதுன்னா, நாங்களும் சின்ன வயசில் வந்துட்டு அந்த நான் ஒரு 12th முடித்த ஸ்டேஜில் எனக்கு அந்த அளவு ஈடுபாடுன்ட்டு இல்லை, ஒரு அந்த டிவி பார்க்குறது அந்த ஒரு இன்ட்ரெஸ்டில் நாங்கள் இல்லை, நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க குடிலுக்கு, நாங்கள் வீட்டிலேருந்து பூஜை பண்ணிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வராதனால அப்பாவும் சரி இந்த வாரத்தோடு நாமளும் அப்புறம் நாமளும் மாதத்துக்கு போகலான்னு நினச்சிட்டு ஐயா கிட்ட குடிலுக்கு ஐயா கிட்டே போனப்போ ஆசான் சொன்னது என்னென்னா, குடும்பத்தோட வாப்பா அப்படின்னு சொல்லி. எங்கள் அப்பாவுக்கு என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே ஐயா அப்படின்னோடனே, அதுக்கு அடுத்த வாரத்துலேருந்து நாங்களும் எங்களையும் அறியாமல் சரின்னு எல்லாருமே குடும்பத்தோடு கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டோம். அன்னைக்கு போக ஆரம்பிச்சது குடும்பத்தோடு வார வாரம் தொடர்ந்து ஒரு 3-4 வருஷம் தொடர்ந்து வார வாரம் போனோம். அங்கே போகலைன்னா தான் எங்களுக்கு வீட்டில் எங்களால் இருக்க முடியாது. அது போய் அங்கே போய் தொண்டு செஞ்சாதான், ஆசானை பார்த்து தொண்டு செஞ்சாதான் அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு இதாக இருக்கும். அது ஒரு பெரிய அனுபவம், அப்பாவுக்கும் சரி எனக்கும் சரி. அப்பா சொன்னது இது, அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தான், அதுக்கப்புறம் எங்களை அறியாமலே நாங்கள் அவர் வரலன்னா கூட நாங்கள் கிளம்பி வந்துடுவோம் தொண்டு செய்கிறதுக்கு. அப்பாவால் வந்து ஒரு கால் முடியாதனால அவர் வந்து தொண்டு செய்கிறதுக்கு இயலாது.
அவர் தொண்டு செய்யறதுன்னா பேசுறது முடிஞ்ச அளவு அவர் அனுபவங்களை பேசுறது தான். இப்போ அவர் கொஞ்சம் உடல்நல சரியில்லை, வயசு ஆயிடுச்சு. இல்ல இப்போ நான் வீட்டில் தான் இருக்கேன். பெங்களூர்ல என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க நீங்க? டீச்சரா வேலை பார்த்தேன், அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில வேலை பார்த்தேன். அதுவும் இன்னொரு அனுபவமும் இருக்கு. ஏன்னா எப்படி சொல்றது தெரியல, நான் ஊர்ல இருந்து வந்ததுமே கூட கொஞ்சம் கை வலி இருந்தது, நைட்டெல்லாம் தூங்காம அப்பா முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு பார்க்க வந்தேன். பார்க்க வந்த இடத்துல எனக்கு உடம்பு முடியாம ஆயிடுச்சு. அப்போதான் வந்துட்டு, அதுவும் அசாந்தயவு தான். நான் இதே எனக்கு வரணும்னு நினச்சிருந்தா இடையில எங்கேயோ ட்ரெயினில் வர இடத்துலயே எங்கேயோ என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், யாருக்குமே எதுவும் தெரியாமல் என்ன வேணாலும் ஆயிருக்கலாம். ஆனால் அது ஆசான் ஆசி இருந்ததுனால தான் வந்து நான் வந்து எங்கள் அப்பா கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது இன்னொருத்தருக்கும் தெரியப்படுத்துகிற மாதிரி நிலைமை உருவாகி நான் மயங்கி விழுந்தது. இதே வேற எங்கேயாவது நடந்ததா நான் யாராலையும் இது பண்ணியிருக்க ரொம்ப கஷ்டமா, அது கண்டிப்பாக ஆசானது. எனக்கு வந்ததுனாலும் நல்லது தான் படியாக வந்தது. அது மாதிரி நிறைய அனுபவங்கள் ஒவ்வொரு டைமும். எனக்கு குழந்தை பிறந்ததும் அதே மாதிரி தான், ஆசான்ட்ட சொல்லி சிசேரியன் தான் பண்ணி எடுத்தாங்க. ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருந்தேன். அப்போ ஆசான்ட்ட ஃபோன் பண்ணி இது மாதிரி சொன்னோன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சரி ஆயிடும்னு சொன்னோன்னு, அதேமாதிரி நல்லபடியாக குழந்தை பிறந்தா சிசேரியன் பண்ணி நல்லா இப்போ நல்லபடியாக இருக்கா. ஐயா தான் பேர் வச்சாங்க சங்கரின்னு. 2-3 வயசு ஆகுது இப்போ. உங்கள் பிள்ளையும் ஒன்றா மாதிரியே சின்ன வயசுலேருந்து ஐயாட்டா அவளும் நான் இப்போவும் அகத்தீஷா சொல்லு நந்தீஷா சொல்லு, அவளும் அகத்தீஷா நந்தீஷா சொல்லுவா. ஐயா தாத்தாவையும் தெரியும், ஐயா தாத்தா எங்கே இருக்காங்கனாலும் கரெக்டாக சொல்லுவா. அது இன்னும் ஏதோ அசன் ஆசி அந்த அளவுக்கு இருக்குது. இன்னும் நான் அவ்வளோ இன்னும் படியே நல்லபடியாக கொண்டு வரணும், ஐயா இவ்வளோ தொடர்பில் இருக்க வைக்கணும்னு. நான் அதுக்கு ஆசான் தான் ஆசி கொடுக்கணும், ஆசி கிடைக்கணும். இப்போ நிறைய பேர் இந்த டிவி சேனல் பார்த்துட்ருப்பாங்க, உன்னுடைய அனுபவத்தை வச்சுட்டு புதுசாக ஐயா பற்றி தெரியாதவங்களுக்கு நீ எதாவது சொல்ல நினைக்கிறேன்னா சார்? ஐயா பற்றி தெரியாதவங்க ஐயா வரணும், தெரிஞ்சுக்கிறதுக்கு வரணும். இப்போது மற்ற இடங்களில் மற்ற இடத்துல சாமியார் அது இதுன்னு போகிறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இங்கே வந்து பாருங்கள் இவங்க ஐயா எவ்வளோ எளிமையாக இருக்கிறாங்க. என்ன மெயினாக சொல்கிறது, ஐயா வந்து இந்த இவ்வளோ அமௌண்ட்டு கட்டினா தான் என்ன பார்க்கணும் அப்படின்ற எண்ணமே கிடையாது. வந்து அங்கே வந்து அந்த துறையூர் ஒங்காரக்குடியில் மண்ணை மிதித்தாலே வந்து புண்ணியம்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது அங்கே வந்துட்டு ஐயா ஒரு தடவை பார்த்துட்டு அந்த மண்ணை மிதிச்சுட்டு வந்தாலே உங்களுக்கு நீங்கள் செய்த பாவங்கள் எல்லாம் கண்டிப்பாக தீரும். கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து திரும்ப நீங்கள் அங்கே வந்து உங்களால் முடிஞ்ச அளவு தொண்டு செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் நல்ல புண்ணியத்தை சேர்த்துக்கிற மாதிரி ஆசான் வந்து ஆசி கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் மனதார வந்து செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் நாங்கள் வந்து இதான் சொல்லலை, அனுபவ ரீதியாக உணர்ந்ததுனால சொல்கிறோம். அனுபவ ரீதினா எனக்கு இப்போ நான் வந்து விட்டேன்னா அழுதுருவேன், அழுதுன்னா என்னால் பேச முடியாது. அதனால நான் வந்து ஏதோ இப்போ நான் பேசுகிறதும் என்னால் முடியல. அதுவும் ஆசானோட ஆசினால தான் எனக்கு என்ன தோணுதோ நான் பேசிகிட்ருக்கேன். அதுவும் ஆசான் ஆசி தான். இந்த மாதிரிலாம் நான் வந்து எந்த இதுக்கும் பேசுனது கிடையாது, எல்லாமே ஆசான் ஆசி தான். ஆசான்கிட்ட வாங்க, புண்ணியத்தை சேர்த்துக்கோங்க, முடிஞ்ச அளவு தொண்டு செய்யுங்க, அன்னதானம் பண்ணுங்க. ஐயா சொல்கிறது வந்து மெயின் வந்து பூஜையும் பண்ணணும், புண்ணியமும் சேர்த்துக்கும். புண்ணியத்துக்கு மெயின் இது வந்து என்னென்னா தானம் செய்கிறது. தானத்தில் வந்து மெயின் தானம் வந்து அன்னதானம் தான். ஏன்னா பசின்றது ஒரு இது தான் வந்து போதும்னு சொல்லுவாங்க ஐயா சொல்கிறது. ஏன்னா அது ஒன்று தான், நம்ம மற்ற எது கேட்டாலும் இன்னும் வேணும் வேணும்னு சொல்லுவாங்க. சாதம் மட்டும்தான் போதும், வயிறு ரொம்பிச்சுன்னா போதும்னு சொல்கிறோம். அது நம்மளால் செய்ய முடியும். முடிஞ்ச அளவு என்ன முடியுமோ செய்யுங்க. ஒருத்தருக்காவது செய்யுங்க, மாதத்தில் ஒரு நாள் ஒருத்தருக்காவது செய்யுங்க, நல்லதே நடக்கும். கண்டிப்பாக பாவ வினைகள்லாம் நீங்கி புண்ணியத்தை வந்து அசன் கண்டிப்பாக அருள்வாங்க. கண்டிப்பாக வரணும், தெரிஞ்சுக்கணும். அது வந்து இப்போ நான் சொல்கிறத வச்சு எல்லாம் வந்து தெரிஞ்சிக்க முடியாது. அங்கே வந்து ஒரு தடவை பார்த்தா தான் அங்கே உள்ள இதெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். ரொம்ப நன்றி ஆசானோட. ஓம் அகத்தீசாயனும்
ஓம் நந்தீசாய நம, ஓம் திருமூல தேவாய நம, ஓம் கரூர் தேவாய நம, ஓம் ராமலிங்க தேவாய நம. ரொம்ப நன்றி கவிதா. கவிதா சின்ன வயசுல இருந்தே ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி பிறந்ததுல இருந்தே அவங்க அப்பா கூட்டிட்டு வந்ததுனால ஆசானை பத்தி எல்லாமே உணர்ந்ததால ஐயா என்ன கொள்கைகள் சொல்றாங்களோ அந்த கொள்கைகளை பின்பற்றி அவங்க இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக அப்பா ஆஸ்பத்திரியில இருக்கோம் பார்க்க வந்திருக்காங்க. அப்பாவுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு ஆஸ்பத்திரியில இருக்கும் போது திடீர்னு இவங்களுக்கு அட்டாக் வந்துருச்சு. அட்டாக் வர சூழ்நிலையில் பக்கத்தில் ஒரு நண்பர் இருந்திருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லவும் இன்றைக்கி இவங்க நம்ம கிட்ட இருந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை கவிதா சொன்ன மாதிரி ட்ரெயினில் வரும்போதோ இல்லை அவங்க வீட்டில் இருக்கும்போதோ இல்லை அப்பா அவங்க ஹாஸ்பிட்டலில் விட்டு இவங்க வீட்டில் போய் ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த அட்டாக் வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி கவிதா நம்ம கூட இருக்க மாட்டாங்க. கவிதா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சூழ்நிலைகளுக்கு என்னை கொண்டு வந்து நிப்பாட்டி எனக்கு வர வேண்டிய வினையை ஆசான் கொடுத்து கழிச்சிட்டாங்க, அது வரைக்கும் ஆசானுடைய கருணை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சின்ன வயசில் எனக்கு தெரிஞ்ச கவிதாவுக்கு ஒரு 26-27 வயசு தான் இருக்கும். 27 வயசில் ஐயாவை இவ்வளோ தூரம் உணர்றதுக்கு காரணம் வந்து அவங்க இவ்வளோ வருஷமாக அவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்து ஐயாவை பற்றி உணர்ந்தது தான். அவங்க சொன்ன மாதிரியே தான் ஆசானை பற்றி ஒருத்தங்க சொல்லி கேட்டு புரிஞ்சிக்க முடியாதுங்க. ஐயா வந்து பார்த்து அந்த இடத்துல வந்து உணவை உண்டு, அங்கே இருக்கிற உணவே பிரசாதம், ஞானிகள் ஆசி கிடைச்ச பிரசாதம்னு சொல்கிறாங்க. அந்த உணவை உண்டு அந்த மண்ணை மிதித்து ஆசானை வணங்கி மாதம் ஒருவருக்காவது அன்னதானம் செய்து பழகிட்டோன்னா இந்த உணர்வுகள் எல்லாம் நான் தானாகவே நமக்கு வருங்க. அந்த ஆசை என்ன அப்படிங்கிறது நம்மளால் உணர்ந்துக்க முடியும். கண்டிப்பாக எல்லாரும் வாங்க, ஓங்காரக்குடில் ஆசானை பார்க்க வாங்க. முருகப்பெருமானோடைய இன்னொரு அவதாரமாக 7 படை வீடுன்னு ஓங்காரக்குடில் அமைச்சு அங்கே நமக்கு எல்லாருக்கும் ஆசை தரதுக்காகவே ஓங்காரக்குடில் ஆசான் இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாரும் வாங்க, ஓங்காரக்குடில் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.